ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஜி முருகன் இயக்கத்தில் கார்த்தி நடித்துள்ள ஜப்பான் படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராஜி முருகனினுடைய இயக்கத்தில் கார்த்தி அனு இமானுவேல் சுனில் வர்மா விஜய் மில்டன் பவா செல்லத்துறை ஜித்தன் ரமேஷ் உள்ளிட்ட பலரும் இந்த ஜப்பான் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க கார்த்தியினுடைய சினிமா கேரியரில் ஐந்தாவது தீபாவளி ரிலீஸாக இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ள இந்த திரைப்படம்தான் ஜப்பான் வாங்க படத்துல என்ன கதை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு ஹை கிளாஸ் திருடன் காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சடுகுடு தான் ஜப்பான் படத்தினுடைய ஒரு பேசிக்கான கதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ட்ரெய்லரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது திரைக்கதையில் ராஜி முருகன் என்னதான் மேஜிக் பண்ணாரு அப்படிங்கிறதையும் ஒரு திரை முன்னோட்டத்தோடு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள போய் பார்க்கலாம் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய நகைக்கடையில் இருநூறு கோடி மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்படுது இந்த நகைக்கடையில் உள்துறை அமைச்சரினுடைய குடும்பத்திற்கும் பங்கு இருப்பதால் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஒரு பக்கம் சுனில் வர்மா மறுபக்கம் விஜய் மில்டன் தலைமையிலான போலீஸ் குழு நடத்தும் விசாரணையில் இது ஜப்பான் அதாவது கார்த்தி செய்த சம்பவம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு தெரிய வருது நடிகையாக வலம் வரக்கூடிய சஞ்சு அனு இமானுவேல் மீது காதல் ஏற்படுகிறது அவரை தேடி கார்த்திக் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு அப்படி போகிற வழியில் கார்த்தியை வந்து ஸ்கெச் போட்டு விஜய் மில்டன் தூக்க நினைக்கிறாரு அனு இமானுவேலோடு தப்பிக்கிறார் அப்படி செல்லும் வழியில் கார்த்திக்குடன் டீல் பேசுறாரு சுனில் வர்மா ஆனால் தான் இந்த திருட்டை பண்ணவில்லை என்று கார்த்திக் சொல்ல அப்படியென்றால் இவ்வளவு பெரிய திருட்டை செஞ்சது யாரு கார்த்தியை இதில் சிக்க வைக்க என்ன காரணம் அப்படிங்கிறதான் படத்தினுடைய திரைக்கதையுடன் சொல்லியிருக்கிறது இந்த ஜப்பான் திரைப்படம் பார்ப்பதற்கு மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த இயக்குனர் ஜப்பான் முனியாக கார்த்திதான் படத்தினுடைய ஆணிவேராக இருக்கிறார்னு சொல்ல முடியும் ஆதாரம் இல்லாத திருட்டு சம்பவம் செய்துவிட்டு அதையே படமாக எடுப்பது யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி தருவது அப்படிங்கிற ஒரு பேருக்காகவும் புகழுக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாலியான மனிதராக பலம் வருகிறார் கெட்டப்பில் மட்டும் இல்லைங்க குரலையும் சற்றி மாறி மாறி பேசி ரசிக்க வைக்கிறது ரசிகர்களுக்கு ரொம்பவே மிகவும் ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் மேலும் விஜய் மில்டன் சுனில் வர்மா வாகை சந்திரசேகர் ஜித்தன் ரமேஷ் கே எஸ் ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பு பட்டாளத்தையே வந்து கதைக்கு தேவைப்படுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் படம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு ஜாலி திருடனான கார்த்தியை அதிகார மோதல் கொண்ட போலீஸ் அதிகாரிகளான விஜய் மில்டன் சுனில் வர்மா ரெண்டு பேருமே எப்படி பிடிக்க போறாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் படம் பார்க்க தொடங்கினால் போக போக அதுவும் சற்று மிகவும் விறுவிறுப்பாகவே சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா திருடனை பற்றிய கதை அப்படின்றனால மாநிலம் விட்டு மாநிலம் செல்லும் திரைக்கதை ஒரு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இடையில இடையில திரைக்கதையில் கொஞ்சம் தொங்கல்கள் இருந்தாலும் ரசிகர்களை ஈர்க்கும்படியாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவே விறுவிறுப்பாகவும் கதைக்கு மிகவும் அம்சமாகவும் எடுத்துக்கொண்டே செல்கிறது அதே சமயம் போகிற போக்கில் அரசியல் சினிமா விளையாட்டு காவல்துறை அப்படின்னு எல்லா ஏரியாலையும் நடக்கக்கூடிய தினசரி சம்பவங்களை வசனம் மூலம் பகடி செஞ்சிருக்கிறாரு இயக்குனர் ராஜு முருகன் முன்னதாக அவர் ஜோக்கர் ஜிப்சி படத்திலையும் அரசையே விமர்சித்த காட்சிகளும் வசனமும் வைத்திருப்பதும் நம்ம ரசிகர்களுக்கு நினைவுல வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் தேவையானதை நிறைவாக செய்திருக்கிறார் ரவிவர்மன் ஒளிப்பதிவு சேசிங் காட்சிகளிலும் சண்டை காட்சியிலும் மிருகூட்டுக்கிறது ஜப்பான் படத்தில் காமெடி காதல் சோகம் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு எல்லாமே ரசிகர்களுக்கு விருந்தாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஜப்பான் திரைப்படம் தீபாவளி பண்டிகை படத்துடன் கொண்டாடினால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் மூவியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்